வெல்கம் டு சாசி கிச்சன். இன்னைக்கு சேனக்கிழங்குல ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். சேனக்கிழங்கு பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாம்னும் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனக்கிழங்குல பின்பக்கம் இருக்கிற தோலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இது போல் கியூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிழங்கை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதுக்கு கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கவும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கிழங்கையும் சேர்த்து அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச கிழங்கை இது போல் வடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நம்ம கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போல் நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிரட்டலுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்திற்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அந்த கிழங்கு பொரிச்ச எண்ணெயவே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே சோம்பு கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டும் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்த்துக்கலை. வெங்காயம் வதங்கவும் கூடவே வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து, நம்ம ஆல்ரெடி கிழங்குலையும் உப்பு வேக வச்சுருக்கோம், அதனால தேவைக்கு எப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தக்காளி வதங்குறதுக்கு அளவாக மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணுன்றதுனால 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு ஒரு 1 to 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சேனைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் குழம்புக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் சேனைக்கிழங்கு பிரட்டல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.